ஹே மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரெக்கிங் போனோம்னா நீங்கள் போக வேண்டிய இடம் தாங்க கொண்டராங்கி மலை. இந்த வீடியோவில் என்னோட ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ யார் யாரெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த மலைக்கு போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இந்த சீசனை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு நல்ல ஒரு விண்டர் சீசனில் ரெய்னி சீசனில் போங்க. முடிஞ்ச வரைக்கும் வயசானவங்க இந்த மலைக்கு போகிறத தவிர்த்துக்கணும்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ செங்குத்தாக இருக்கும். அண்ட் காய்ஸ், இந்த விளாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூமர் மாதிரி பேசியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அந்த இடத்துல என்ன தோணுச்சோ அதை நான் பேசினேன். தாங்க நம்ம ஏற போகிறோம். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சிவன்லிங்கம் இருக்குது. ஸோ இந்த சாமி கும்பிட்டு நம்ம இந்த மலை ஏற ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த மலையை தாங்க ஏற போகிறோம். அதோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மலையை. ஸோ இதுதான் அடிவாரம். ஒரு 10-20 ஸ்டெப் தான் வந்திருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இதாங்க அடிவாரம். ஸோ இங்கேயும் நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு அந்த வியூவெல்லாம் பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம ஏறணும். நிறைய மலைகள் இருக்குது சுற்றி. நட்ட வயலில் கொண்டு வந்து விட்டான். படிக்கட்டுலாம் பாருங்களேன், ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அப்படி தான் ஏறணும், வேறு வழி இல்லை. ஆக மெதுவாக ஏறி வந்துட்டுருக்கேன். நட்ட வெயிலில் தப்பான முடிவு. யாரும் வெயிலில் தயவு செஞ்சு ஏறக்கு பிளான் பண்ணாதீங்க. எங்கே போனானுன்னு தெரியலையே, தனியாக ஏறிட்டுருக்கேங்க மலை. இதோ மலை உச்சி அதாங்க தெரியும் நினைக்கிறேன். 10% கூட என்ன ஏறலிங்க. அதுக்குள்ளே வியூ பாயிண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது, ஏறவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வர பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு விடிய காலையில் வந்துடுங்க, இல்லாட்டி சாயங்காலம் வாங்க. ஆனால் சாயங்கால நேரம் வந்து பார்த்திங்கன்னா பூசாரி இருக்க மாட்டாங்க, கோயில் பூட்டி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் நேரமே வரதான் பெஸ்ட்டு. பாருங்கள், நம்ம ஏற போகிற மலை உச்சி ஒட்டி மேகம்லாம் போயிட்டுருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த மேகம்லாம் பார்க்குறக்கு. நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட கண்ணில் பார்க்குறக்கு எனக்கு இன்னும் செம்மையாக இருக்குது. செம்ம கிட்ட இருக்குது. ஹே குட்டி, குட்டி நாய்ங்க மேலே ஏறிட்டு கீழே இறங்குதா என்னன்னு தெரில. மேபி நம்ம கூட வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். சித்தரடியில் வந்து பார்த்திங்கன்னா நாய்கள் நம்ம கூடவே வரும்னு சொல்லுவாங்க. நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், பட் இப்போ அது உண்மையாயிடுச்சு. பாருங்கள், என் கூட ஒரு குட்டி நாய் ஏறி வந்துட்டுருக்கு. இந்த வெயில்லையும் நம்ம கூட ஏறி வருது. இதை நான் சொல்லலை, யூடியூப்பில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போ மலையாக போனாலும் சித்தரவடியத்தில் உங்களுக்கு நாய் கூடையே வராங்க. அது உண்மைதாங்க, செம்மையாக வேர்க்குது. யாரும் முடியல, மூச்சு வாங்க. பேசிகிட்டே வேறு பிளாக் பண்ணிட்டே ஏறிட்டுருக்கேனா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் எப்படியும் நம்ம டெஸ்டினேஷன் அடைஞ்சே தீருவோம் கண்டிப்பாக. பின்னாடி ஒரு நாய்க்குட்டி வந்துட்டு இருந்துச்சு, அதை வேறு காணோம். வரும் பின்னாடி, மெதுவாக வரும் போல். பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குங்க. இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் ஏறணும்னா, இதோ அந்த மலை ஃபுல்லாக ஏறணும். நாய்க்குட்டி வந்துடுச்சுங்க பாருங்களேன், வந்துடுது. அது இனிதாங்க நம்மளுக்கு பெரிய டாஸ்க்கு. கட்ட குத்தம் ஏறி இந்த மலையில் ஏற போகிறோம். வகை இருக்குது, அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சு போவோம். போவோம், செம்ம செங்குத்தான வழி. அதுக்கு இந்த வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குது. பின்னாடி எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இன்னும் பாதி மலை தான் ஏறியிருக்கோம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்னு சும்மா சும்மா வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு காட்டுறத விட இங்கே கஷ்டம் நிறையாவே இருக்குது. உச்சி வெயிலில் ஏற விட்ருக்கானுங்க இந்த மலையை, கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லாமல். இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணும் தெரியுமா, கரெக்டாக. கம்பி போட்டவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த கம்பி இல்லைனா நம்மளால் பிடிச்சி மேலே ஏறி போக முடியாது, அவ்வளோ செங்குத்தாக இருக்குது. நம்ம ஏறி வர்றக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா. இந்த கம்பி போட்டவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க, உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமை போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது. இவ்வளோ தூரம் ஏறி இருந்த வேறு சில்லுன்னு இருக்குது. அப்படி இவர் டேக் ஓவர் பண்ணிட்டார் அண்ணையா. இதுதான் நம்மளோட நியூ கைடு. துணை இருக்குது, ஆனால் தண்ணி அந்தளவுக்கு கிளியராக இல்லை. இது கொஞ்சம் கிளியராக இருக்குது, அதனால கிளியராக எல்லாம் இல்லை, ஆனால் இருக்குங்க. எங்கேயோ இருந்து வருது.
ஓகே. பாதி மலை ஏறி வந்துட்டேங்க ஃபைனலாக. இன்னும் போக வேண்டிய தூரம் கொஞ்சம் தான். லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சுங்க. ஃபைனல் ஆக வழி ரொம்ப செங்குத்தாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு. போக போக தான் டிஃபிகல்ட்டாகிட்டே போகுது, ஆனால் ரொம்ப பக்கம் வந்துட்டோம். அப்படியே வியூ பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. அங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேகத்தோட நிழல் அப்படியே அந்த ஊரில் விழுகுது, அப்படியே தெளிவாக தெரியுது இங்கேருந்து பார்க்குறக்கு. நம்ம வந்த வழியெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ சிறுசாக இருக்குது. இதுதான் அடிவாரம், அடிவாரத்துக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ரொம்ப செங்குத்தாக தான் இருக்குது. திரும்பி நின்று பார்த்தாலே லைட்டாக பயமாக இருக்குது. கொஞ்சம் காற்று பலம் அடித்தா கூட உருண்டு விழுந்துட்டோம்னா நம்மளை எடுக்கிறதுக்கும் கூட யாரும் வரமாட்டாங்க. யாருமே இல்லாமல் தேடிட்டுருக்கோம். அங்கே நிற்கிறோம் பாருங்க ஃப்ரெண்டு, ஏறுவோம். கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது, ப்ளாக் பண்ணிட்டு யாருக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, யூடியூப்புங்கிறது நம்ம பேஷன். எதுக்காக நம்ம பேஷன் விட்டு கொடுக்கக்கூடாது, நீங்களும் எதுக்காக உங்கள் பேஷன் விட்டு கொடுக்காதீங்க. இப்படி காமிச்சா தான் காட்ட முடியுது, இப்படி காமிச்சா வழி மட்டும்தான் தெரியுது, படி மட்டும்தான் தெரியுது, அவ்வளோ செங்குத்தாக இருக்குது. பட் நீங்கள் வரலாம், நீங்கள் வந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் காலையில் வாங்க. மதியானத்துக்கு மேலே பூசாரி இருக்க மாட்டார். எவ்வளோக்கு எவ்வளோ நேரமாக வர முடியுமோ அவ்வளோ காலம் வந்துட்டிங்கன்னா கஷ்டமில்லாமல் ஏறலாம். இல்லாட்டி என்ன மாதிரி வெயிலில் வந்து செத்து சுண்ணாம்பாய் தான் இதை ஒன்று பார்க்கணும். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கான சோர்ஸ் ரொம்ப கம்மி. மழை வேஞ்சால் மட்டும்தான் இங்கெல்லாம் தண்ணியே கிடைக்கும். ஆனால் இவ்வளோ மழை உச்சியிலையும் இந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பச்சை பசையல் இருக்குது. தண்ணி வந்துகிட்டே இருக்குது, எங்கேருந்தால் அந்த தண்ணி வருதுன்னு தெரில. மழை உச்சியில் ஒரு சுனை இருக்கும், அதுலேருந்து வடியுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ வெயில்லையும் இவ்வளோ மழை உச்சியிலையும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வர்றதெல்லாம் கண்டிப்பாக உண்மையில ஒரு அதிசயம் தாங்க. நானும் ஏறிட்டே இருக்குங்க, இன்னும் முடிஞ்ச பாட்டம் காணும். செங்குத்தாக போயிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக மார்னிங் டைம் வந்தோம்னா செம்மையாக இருக்கும், மிஸ்டோட செம்மையாக இருக்கும். வெயிலில் வந்துட்டோம், வெயிலில் வந்தாலுமே இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளைமேட் சில்லுன்னு ஆயிடுச்சு. நான் பேசுகிறோட கேட்குமா என்ன தெரில. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஏறக்கு, ஏறுவோம். மேலே ஏறிட்டு கண்டிப்பாக அதே மாதிரி தான் இங்கேயும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், புதுசு தான் ஏறி வரணும். பேசுகிற சத்தியமே கேட்காது, வின் பிளாஸ் இருக்கும். இருந்தாலும் கேட்குன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிற வீடியோவை. ரொம்ப செங்குத்தாக இருக்குது, அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குரங்கு உட்காந்துட்டுருக்கேன். நான் கண்ணில் பார்க்குற அளவு கேமராவில் காட்ட முடியல, அதுதான் இங்கே ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டு பாறை பார்த்தா பருவதமலையில் இருக்க பாறை பார்க்குற மாதிரியே இருக்குது எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுதாங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பருவதமலையை யூடியூப்பில் பார்த்தப்ப இதே மாதிரி ஒரு பாறை தான் போட்டு காமிச்சாங்க. பக்கம் வர அதே மாதிரி இருக்குது, ரெண்டு தூண் மாதிரி இருக்குது. அப்படி நடுவில் வர ஒரு பாறை சிக்கிட்டு இருக்குது, எப்போ விழுகுன்னு தெரியல. கண்டிப்பாக விழுகாது, பட் விழுகிற மாதிரி தான் நின்றுட்டுருக்கேன் அந்த பாறை, தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாறை தான் இங்கே பார்த்தீங்கன்னா. இங்கே தான் கோயில் இருக்குது, கோயிலுன்னு சைடில் ஒரு படி போகும். அந்த வழியில் வந்தீங்கன்னா இங்கே தசனை இருக்குது. தண்ணி நேச்சுரலாக எங்கேருந்தால் சுட்டு சுட்டாக வடிஞ்சு வருது. இந்த தண்ணி கிளியராக இருக்குங்க, இதை நீங்கள் அப்படியே குடிக்கலாம் வாட்டர் கேனில் எடுத்து. இது மீனாக குறைச்சி குட்டியான்னு தெரிலங்க, படுத்துருக்கவருங்களே தெரியுதுங்களா. பட் இது 100% பியூர்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதில் சின்ன சின்ன பேக்டீரியாஸ் நிறையாவே இருக்குது, தவக்கல்ல மொதக்கொண்டு இருக்குள்ள. பட் நான் இதை தான் குடித்தேன். அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு எதுவும் பெருசாக தெரில, தண்ணி மட்டும்தான் பெருசாக தெரிஞ்சுது. குடிச்சிட்டேன். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து அந்த டாப்புக்கு போயிடுவோம். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். பேக் இங்கே கிடக்கு, பேக்கும் கூட எடுக்காமல் விட்டுட்டு போயிட்டானுங்க. போவோம். இங்கெல்லாம் சுத்தமாக படியே இல்லைங்க, ஃபாரியில் தான் ஏறணும். அப்படியே சைட்லேருந்து ஒரு அழகான வியூ பார்த்துட்டு காற்று பயங்கரமாக அடிக்குது.
அந்த காற்றை ஃபீல் பண்ணிவிட்டு இந்த வட்ட வெயிலில் அப்படியே அந்த மலை ஏறிட்டுருக்கோம். இந்த ஊரே பொதுவாக மலைகளுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஊரை சுற்றி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக மலைகள், நிறையா மலைகள் இருக்குது. எல்லா மலையிலும் சின்ன சின்ன இடத்துல ஒரு கோயில் இருக்குது. இதுதான் கொஞ்சம் டாப்பு, வெறும் பாறை வழி தான். இந்த பாறை வழியில் நம்ம ஏறி போனோம்னா டாப்புக்கு போயிடலாம். அப்புறம் இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு ஏறி வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க. யூடியூப்பில் காட்டுறது 10%, என் வீடியோவில் ஒரு 15% காட்டுறேன். 15-15 தாங்க, அவ்வளோதான் என்னால் காட்ட முடியும். அவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது, சில இடத்துல வீடியோவே எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் பேசுகிறது ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், மூச்சு வாங்கிட்டு என்ன பேசுகிறேனே தெரியாது. காலையில் நேரம்லாம் வந்தால் இந்த இடத்துல உட்காந்து ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம், ஆனால் அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல, மட்ட மதியானத்தில் யார் விட்ருக்கானுங்க. நானும் என்னமோ மிருகம் தான் வந்துச்சுன்னு நினச்சி பயந்துட்டுருக்கேன், பார்த்தா நாய் சித்தர் நல்லா தோண்டி படுக்கிறாரு கீழே. நான் ஏதோ மிருகம் வந்துருச்சுன்னு நினச்சி ஒரு ரெக்கன்ஸ் அர்க் ஆகிட்டேன் சவுண்டை கேட்டு. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலாம் ஏறியே வர முடியாதுங்க மக்களே. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடுச்சு டாப்புக்கு. இதுதான் டாப்பு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குது. செறியான வெயில் பாருங்களேன், செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டு. மலைக்கு எந்த பக்கம் பார்த்தாலுமே பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையோட உச்சியில் தான் இருக்கும், ஸோ இதுக்கு மேலே ஹைட்டே கிடையாது, ஃபுல்லாக ஏறி வந்துட்டோம். பாருங்க ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே மக்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ காட்டு, எங்கே பார்த்தாலும் மலை மட்டும்தான் இருக்குது, மலையை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதுதான் ஹைட்டு.